நாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,19,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்களுக்கு முகாம்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொங்கல் பரிசினை வழங்குவதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து அதில் 1,000 ரூபாய் ரொக்க பணமும் 1 கிலோ பச்சரிசி மற்றும் 1 கிலோ சர்க்கரை இணைத்து வழங்குவதாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறிவிப்புக்கு பிறகு விவசாய பெருங்குடி மக்கள், அதே போல கரும்பு சாகுபடியாளர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து வைத்த அந்த வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை போக்குகின்ற வகையில் அந்த கோரிக்கையினை ஏற்று இன்று ஆலோசனை நடத்தி அந்த பொங்கல் தொகுப்போடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொருட்களோடு தொகையோடு ஒரு முழு கரும்பையும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவதென அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான பணியினை வேளாண்துறை, உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவினை அமைத்து அதை முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2ஆம் தேதி ஜனவரி 2 இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதாக அறிவிப்பு வெளிவந்தது. அதில் ஒரு சிறு மாறுதல் செய்யப்பட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரொக்கத்தொகை, பச்சரிசி, சர்க்கரை இவற்றோடு கரும்பு முழு கரும்பையும் இணைத்து வழங்க வேண்டிய காரணத்தால் அதற்கான அவகாசம் சற்று தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற 9ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அவர் தொடங்கி வைத்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த பொருட்கள் வழங்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லோரும் சென்று அது பொதுமக்களுக்கு கஷ்டங்களை உருவாக்கிவிடும் என்ற காரணத்தால் நேற்றைய தினம் நாங்களும் அறிவித்திருந்தோம். 2ஆம் தேதி முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்குவதால் 30ஆம் தேதியிலிருந்து அடையாள சீட்டுகள், டோக்கன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதிலே ஒரு மாறுதல் செய்து ஜனவரி 3 முதல் 8ஆம் தேதி முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்குவதென இப்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9ஆம் தேதி இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆக ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பின் தொடர்ந்து விவசாய பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் வைத்த அந்த வேண்டுகோளை கனிவோடு பரிசீலித்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை, பொதுமக்களுடைய உணர்வுகளை ஏற்று இப்பொழுது அனைத்து குடும்பங்களுக்கும் கரும்பு, முழு கரும்பு வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன்.